Hi friends, welcome to Crafty Kitchen. இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தொட்டுக்கு கிரீன் சட்னியோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து திக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும், அந்த அளவுக்கு வந்து விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இதுலேயே. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து திருப்பியுமே அந்த விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கலக்கணும். இந்த பன்னீர் டிக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், ஸ்நாக் மாதிரி, இல்லை பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக கிட்ஸுக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். நல்லா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் கேப்சிகம், அப்புறமா வெங்காயம், அப்புறம் பன்னீர் எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அது எல்லாத்தையும் அந்த மசாலா பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தில் நடுவில் இருக்க அந்த குட்டி பீசஸ் எடுத்துருங்க, வெளியில் இருக்க பெரிய பீஸ் தான் நமக்கு வேணும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வச்சுருங்க. இது நல்லா ஊறணும், இல்லைனா வெளியிலையும் வைக்கலாம். வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 hours ஆச்சும் ஊறணும். அப்போ தான் வந்து இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா அந்த வெஜிடபிள்ஸில் இறங்கியிருக்கும். ஸோ இதை நல்லா வந்து 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நான் அந்த ஃபோர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஓடிஜியோட ஆக்சசரிஸாக, அதில் வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து ஆல்டர்னேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பன்னீர், ஒரு கேப்சிகம், ஒரு வெங்காயம், அந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் கோர்த்துக்கிறேன். அதில் ஒன்று ஒன்றா இப்படி வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வரும். அப்படியே வந்து உங்களுக்கு எத்தனை ஒன்றில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கோர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே. ஸோ நான் இப்படியே வந்து எல்லாத்தையும் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இதில் கிரில் பேனில் வந்துட்டு நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு இதை வச்சுட்டு மேலே ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சுட்டு நான் வேக விட்டுட்டேன். அடுத்து வந்து இதை நீங்கள் தவாலையும் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். தவாலியும் வந்து நல்லாவே வரும். அடுத்து நம்ம க்ரீன் சட்னி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சில்லி, க்ரீன் சில்லி, மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறமா வந்து புதினா, இதெல்லாம் அதோட லெமன் ஜூஸ், அப்புறம் சால்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட போகிறேன். லேசாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சட்னி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நமக்கு. இது தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த க்ரில் பண்ண அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ இது க்ரில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி வந்திருக்கு, சூப்பராக. நடுவில் நீங்கள் வந்து ப்ரஷ், ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு திருப்பி கூட விட்டுக்கலாம். சூப்பராக இப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு வந்து பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.